ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ பில்டிங் தான் நம்ம போகிறோம். ஸோ நியூ பில்டிங்கில் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைனா இல்லை, சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த பில்டிங்ஸ் கட்டிகிட்டு இருக்கும் போதே நாங்கள் வந்து இங்கே படிச்சுருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா வர வந்து வேலை செய்கிற பசங்கள்லாம் பார்த்துட்ருப்போம், அப்படியே வெளியே உக்காந்துட்டு படிக்காமல் ஜாலியாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக நாங்கள் கீழே தரையில் உட்காந்து தான் படிச்சுட்ருப்போம். ஸோ பார்க்க படிக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் இங்கே உட்காந்து டெஸ்ட்டில் எழுதுறப்ப நல்லா பிட்லாம் அடிச்சுட்ருப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் படிக்கிறப்ப கம்பி நடலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் எப்போ நட்டாங்கன்னு தெரியல. பக்கத்தில் இருக்கிற கம்பி தான் எங்கள் பழைய கம்பி. இது கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கு. வேப்பிலெல்லாம் கம்பத்தில் கட்டியிருக்காங்க. ஸோ லைட்லாம் ஆஃப் பண்ணால் அப்படியே போயிட்டாங்க போல். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் என்னுடைய 10th கிளாஸு. இங்கே வந்து சி கிளாஸ் 4th போட்டிருக்கானா தெரியுது, இல்லை இதுதான் சி கிளாஸ் என்னோடய கிளாஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பி கிளாஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏ கிளாஸ், நான் வந்து சி கிளாஸு. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சி கிளாஸ் கொஞ்சம் அவங்கவுங்க கிளாஸுக்கு அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து சி கிளாஸு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து நாங்கள் பசங்க நிற்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாங்கள் 12th படிக்கிறப்ப ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக உட்காந்துக்குவோம். இங்கெல்லாம் பயங்கரமாக எல்லாம் கல் கொட்டி வச்சுருக்காங்க போல. அந்த பில்டிங்ஸ் இங்கே இடிச்சுட்டு அந்த அங்கேருந்ததெல்லாம் இங்கேருந்து கொட்டியிருக்காங்க. ஏன்னா அங்கே கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்றக்கோசம் தான் அதை இங்கேருந்து கொட்டியிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைக்கிள் தான் நிப்பாட்டுவாங்க. நாங்கள் படிக்கிறப்பலாம் ஃபுல்லாக இது வரைக்கும் சைக்கிள் நிப்பாட்டுவாங்க. அந்தாண்ட வந்து கேர்ள்ஸு, இந்தாண்ட வந்து பாய்ஸு. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் 12th ஏரியா. 12th வந்து நாங்கள் உட்காந்து எக்ஸாம்கோசம் படிக்கிற ஏரியா. இங்கேயும் ஃபுல்லாக கதை தாங்க ஓட்டிகிட்ருக்கோம். 6th 12th வரையும் ஃபுல்லாக கதை தான், மரத்தடியில் உட்காந்தாவே கதை தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் எந்த பஸ்ஸு போகுது, யார் வரா, என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஃபுல்லாக நாங்கள் படிக்கிறத தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணுவோம். ரொம்ப இருக்கும் ஸ்கூல் டேஸ்னால் சொல்லவே தேவையில்ல. எல்லாத்துக்குமே பிடிச்ச பீரியட்னால் அது ஸ்கூல் டேஸ் தான் சொல்லுவாங்க. எனக்கும் கொஞ்சம் பிடிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா எங்களுடைய 12th இங்கிலீஷ் சார் வந்து வந்துட்டார். ஸோ என்னை வந்து அவருக்கு தெரியாது, வாய்ப்பே இல்லை சொல்கிறதுக்கு. சரி, அவர் வந்துட்டாருன்ட்டு அங்கே வந்து ரூம் இருக்குது. ஸோ நான் வந்து இந்தாண்ட வந்துட்டேன். சரி, வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு ஒரு வேளை ஸ்கூலுக்குள்ளே எதுக்கு வந்து எடுத்துட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டவங்கட்டு நான் வந்து ஓரமாக வந்துட்டேன். அது கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அப்படியே தட்டி விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பில்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 12th படித்தேன். 12th கொஞ்சம் ரொம்ப ஜாலியாக போச்சு. 12th கொஞ்சம் பசங்கள்லாம் 11th 12th, அதாவது 10th எக்ஸாம் முடிச்சுட்டு 11th பசங்க வந்து கல்யாணத்துலேருந்து வந்து சேர்ந்தாங்க. அப்போ வந்து ஒரு கேங் நல்லா சும்மா சூப்பராக ஃபார்ம் ஆனது. அந்த கேங் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. நல்லா பசங்களாம் கூட்டமாக எப்போ பார்த்தாலும் அங்கேயும் அப்படியே தெரிஞ்சுட்டே இருப்போம். எங்கே போனாலும் அப்படியே கேங்கோட போயிட்டு அப்படி கடைக்கு போயிட்டு அப்படி இப்படின்னு வருவோம். பசங்களாம் அப்படியே பயங்கரமாக சேர்த்துச்சு வரணும். நம்ம அப்படியே சும்மா போகிறது வர்றது அவ்வளோதான். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அம்புல் பிபி மாதிரி இருப்போம். இப்போ கொஞ்சம் பண்ணாத செட்டெல்லாம் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் லேப். அதாவது இங்கே ஃபுல்லாக லேப் தான் இருக்கும். மேலே ஃபுல்லாக லேபு, கீழேயும் ஃபுல்லாக லேபு. சைன் போடுங்க சார். இந்தாங்க சார், இங்கே தான் 12th லேப் வந்து நாங்கள் எழுதுவோம். இது எழுதி தான் நாங்கள் பாஸ் ஆகி ஒருவேளை 12th முடித்தோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்ஸ் போகிறதுனாவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பெரிய ஓட்டுறதுக்கோசரம் தான், வேறு ஒன்றும் இல்லை. போய் கற்றுக்கலாம் மாட்டோம். நீ மாறவே மாட்டியா? நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கெலாம் லவ் சக்ஸஸ் ஆச்சு, அதாவது ஃபஸ்ட் லவ் வந்தது, யாருக்கெல்லாம் பிரேக்கப் ஆச்சு அப்படின்றது. இல்லை இல்லை பேதியில் போவான் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப அவ்வளோட இருப்பேன். எதாக இருந்தாலும் கொஞ்சம் படிக்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஸ்கூல் டேஸ்லாம் படிக்க மாட்டேன், இந்த மாதிரி விஷயங்களை படிக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் கேட்குறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கள் ஸ்கூலுக்கு உள்ளாரே ஒரு டேங்க் இருக்குது, பெரிய டேங்க். இந்த டேங்க் எங்குன்னா அங்கே இருக்கிற காலனிக்கு தான் வந்து தண்ணி போவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்கில் தண்ணி ஒழிவிட்டுருக்கு. எப்பயுமே இங்கே அதிகம் பார்த்திங்கன்னா டேங்கில் தண்ணி ஒழிவிட்டு தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அங்கே தான் ஒரு குடோன் இருக்கும், அரிசி குடோனு, பருப்பு, சக்கரை, முட்டை எல்லாமே அங்கே தான் வச்சுருப்பாங்க. ஒரு டைம் என்னாச்சுன்னா இங்கிருந்து பசங்க அரிசி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு ஒரு பொண்ணு மேலே போட்டாங்க. அதாவது பத்து மட்டும் இல்லை, மூணு பேரோட சங்க கிடச்சிருக்காரு. எங்கள் தலைக்கு எவ்வளோ தில்லு பத்தியா? இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹாஸ்டல், அதாவது ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்டல் இருக்குது. இங்கே தான் நம்ம பசங்கள்லாம் தங்குவாங்க. வெளியூர்லேருந்துலாம் நம்ம பசங்க வந்து படிச்சிருக்காங்க. நாங்கள் படிக்கும்போது நாங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பசங்கள்லாம் வந்து ஹாஸ்டல் வந்து தங்கி படிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் வந்து கட்டிட்டுருக்காங்க. எது கட்டுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல, என்ன ரூம் இங்கே வரும்னு எனக்கு தெரியல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்கில் வந்து இப்போ இந்த தண்ணி போயிட்டுருக்கு, அதாவது அந்த ரூம் கட்டுறதுக்கு வந்து இங்கேருந்து தண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் வந்து பயங்கர பெரிய பெரிய மரம்லாம் இருக்குது. நாங்கள் படிச்சுட்டு இருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் சின்ன மரமாக இருந்து, நான் படித்து முடித்து 5 வருஷம் ஆகுது, அதனால் இங்கே வந்து மரம்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது.
இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஹாஸ்டலோட ஃப்ரண்ட் ஆஃப் தி சைடு. ஸோ பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கனால ஜல்லி மணலாம் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் கடை. நாங்கள் ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இந்த பக்கம் தான் வந்துட்டு அப்படி ஜாலியாக போயிட்டு வருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த சுதந்திர தினிழா குடியரசு தினிழாலாம் அங்கே வந்து முடிச்சுட்டு இங்கே வந்து சாக்லேட் வாங்குறதுக்கோசரம் வருவோம். நான் வந்து ஒரு சில டைம் வந்திருக்கேன், கொஞ்சம் ஜாலியாக போகண்டு வருவேன், அவ்வளோலாம் ஜாலியாக போகுது. கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுவாங்க இங்கே வந்து. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மரம், தென்னை மரம், மாங்காய் மரம், எல்லா மரமும் இருக்கும், வாழைக்காய் மரம் எல்லா மரமும் இருக்கும். பசங்களெல்லாம் பிச்சு திம்பாங்க, நாங்களாம் திருடி திருடி சாப்பிடுவோம் அப்படின்னு எங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கவுங்க கதையெல்லாம். நாங்களாம் அப்படியே கேட்டுட்டு இருப்போம் கொஞ்சம், அதாவது டைம் பாஸ் ஓடணும்ல பீரியட் டைம்லாம், அதுக்கோசரம் கதை கேட்டுட்டு இருப்போம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செடி கொடிலாம் நட்டு வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா இங்கே வந்து ஹாஸ்டலில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது கருவேப்பிலை இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி வச்சா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றனால அது வந்து நட்டு வச்சுருப்பாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலோட இன்ட்ரோ. ஸோ வந்து நம்ம ஹாஸ்டலுக்குள்ளார போகலாம் யார் இருக்காங்கன்னு, ஆனால் கேட்டுக்க முன்னாடியே யாரும் இல்லையா? ஸோ பாருங்கள் இங்கெல்லாம் உட்காந்து பசங்களை கதை அடிச்சுட்டு போனாங்க, பயங்கரமாக ஜாலியாக இருக்கும். நான் வந்து ஹாஸ்டலில் வந்து வந்திருக்கேன், ரெண்டு மூணு டைம் வந்திருக்கேன், சொல்ல முடியாது எவ்வளோ டைம் கூட வந்துருக்கலாம். இங்கே வந்து சிமெண்ட் மூட்டைலாம் அடக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பில்டிங்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து சிமெண்ட்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, உள்ளார போக முடியாது போல். அங்கே ட்ராயிங்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ரூம் இருக்கும், அதாவது இங்கே ஒரு சைடில் ஒரு ரூமு, அங்கே ஒன்று ரெண்டு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி, இந்த சைடில் ஒரு மூணு நாலு இருக்கும். இங்கே தான் கிச்சன் அதுவும் இருக்கும். ஸோ உள்ளார காட்டுறேன் பாருங்கள், உள்ளார கை விட்டு கட்டிகிட்ருக்கேன். சரி வாங்க போகலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே போயிட்டுருக்கேன். ஏன்னா மேலே ஏதாவது ரூம்ஸ் ஓப்பனில் இருக்கா அப்படின்னு போய் பார்ப்போம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரூம்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதாவது மற்ற பசங்க வந்து ஏதாவது எடுத்துட்டாங்களோ இன்னும் வந்துட்டு ஓப்பன் பண்ணியே வைக்கல. ஸோ பார்த்திங்கன்னா பாருங்கள் இங்கே ஒரு ரூம், இங்கே ஒரு ரூம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இப்படி ரூம் கட்டியிருப்பாங்க. இங்கே எது ரூமில், இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ரெண்டு மூணு ரூம் கட்டியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு கொஞ்சம் ஹேர் வாங்கிறதுக்கோசரம் அங்கே ஒரு கேப் விட்டுருக்காங்க. மற்றபடி ஹாஸ்டலில் ஒன்றும் ஹாஸ்டலுக்கு ஒன்றும் இல்லை. இதான் எங்கள் ஸ்கூலோட மெயின் கேட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுல ஒரே ஒரு கேட்டு தான் இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்கும், ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு கடை இருக்கும், ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கடை இருக்கும். டெய்லியும் வந்து ஸ்நாக்ஸ் ஏதோ வாங்கணுன்னா நாங்கள் இங்கே தான் வருவோம். போர் அடித்தாலும் நாங்கள் வெளியே இங்கே தான் வருவோம், கொஞ்சம் போர் அடிக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ணியாச்சு. எனக்கு ஸ்ட்ரைக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் மேக்ஸிமம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை, அதாவது ஸ்ட்ரைக்கான விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் சொல்லிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதாவது வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது, இன்னும் வேறு வீடியோ என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீடியோ போடுறேன். கண்டென்ட்டான வீடியோ வந்து நான் போடலான்னு ரெடியாக இருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெய்லிக்கும் ஒரு வீடியோ, அதாவது டெய்லிக்கு ஒரு பாட்டு பாடி வீடியோ போடலான்ட்ருக்கேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சமையலறை. இங்கே வந்து தான் வந்து ஃபுட்டுலாம் சமைச்சு இங்கே ஒன்று ரெடியாக வச்சுருப்பாங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இடம் இருக்குது, இந்த இடத்துல தான் வந்து இங்கே வைப்பாங்க. இப்போ வந்து இங்கே வச்சிட்ருக்காங்க, ஆனால் எனக்கு தெரியும். ஆனால் நாங்கள் படிச்சிருக்க பார்த்து பார்த்திங்கன்னா இங்கே வைப்பாங்க, அதாவது இங்கே தான் லைனில் நிற்பாங்க முட்டை வாங்கிறதுக்கு பசங்களாம். அங்கேருந்து அந்த பில்டிங்லேருந்து பெல்லு அடிச்சிட்டா போதும், அப்படியே உடனே வந்துடுவாங்க லைனில் வந்து நின்றுருவாங்க. நானும் நின்றுருக்கேன் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டில் நின்றுருக்கேன், நான் லாஸ்ட்டில் நின்றுருக்கேன், நடுவில் நின்றுருக்கேன், பசங்களாம் இடம் பிடிக்க வச்சுருவோம். ஸோ பார்த்திங்கன்னா ஏடி இந்த மாதிரி நின்று நானும் வந்துடுறேன் அப்படின்லாம் பிளான் போட்டு நின்று முட்டை ஒரு முட்டை ரெண்டு முட்டை மூணு முட்டை நாலு அஞ்சாறு முட்டை கூட வாங்கிலாம் சாப்பிட்டுட்டுருக்கோம். அந்த மாதிரிலாம் அப்படியே ஸ்கூல் டேஸில் ரொம்ப ஜாலியாக போச்சு. நம்ம வீடியோ பார்க்குற, அதாவது இங்கே படித்து வெளியே போனவங்களும் இதுக்கு முன்னாடி படித்தவங்களும் அதுக்கப்புறம் வந்து படிக்கிறவங்களும் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூல் டேஸில் தான் ஃபஸ்ட் லவ் வந்திருக்கும், பிரேக்கப் ஆகிருக்கும், நல்ல ஃப்ரெண்டு வந்து அமைஞ்சிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து சண்டையால் பிரிஞ்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க பேசியிருக்கலாம், பேசாமல் போயிருக்கலாம். அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் ஸ்கூல் டேஸில் நடக்கும். ஸ்கூல் டேஸில் நடக்கிற நிகழ்வுகள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாருக்கெல்லாம் ஃபஸ்ட் லவ் வந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.